தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலும் கடல் சார்ந்த தகவலையும் தருவது உங்கள் கடல் ராசா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்ம நேற்று போனவர், அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு போயிட்டு வந்தபோது பிடித்த மீன்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு ராமேஸ்வரம் விசைப்பட பிடித்ததுனால நம்ம ரெண்டாவது கடல் கடலுக்கு போக முடியலை. அதனால் வந்து இது மொதல் கடல் உள்ள வீடியோ. நம்ம ஞாயிற்றுக்கிழமை தொழில் பார்த்துட்டு வந்தபோது அதிகமான ஐஸ் மீன்கள் இல்லை, அதாவது நம்ம சமையலுக்கு சாப்பிட்ற மீன்கள் வந்து அதிகமாக இல்லை. இந்த சங்கம்னு சொல்கிற கழிவு மீன்கள் தான், நம்ம ஐஸ் மீன்கள் எடுத்தது போக இந்த கழிவு மீன்கள் தான் அதிகமாக வந்துருந்துச்சு. இந்த மீன்கள் வந்து ஒரு கிலோ 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த மீன்கள் எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் தெரியாத பார்க்காத சில நண்பர்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன். இந்த மீன்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஐஸுகளுக்கு எடுத்து ஆயிலுக்கு மீன் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்கிறதுக்கு போவாங்க. வேறொன்று இன்னொன்று என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மீன்களை கொண்டு போய் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி மிஷினில் போட்டு அரைச்சி இந்த மீன்களெலாம் வந்து நம்ம கோழி தீவனத்துகளுக்கு கொடுப்பாங்க. பெரிய பெரிய ப்ராய்லர் கம்பெனிகளில் உள்ள கோழிகளுக்கெல்லாம் இந்த மீன்கள் தான் தீவனமாக போகும். அதுக்காக தான் எவ்வளோ மீன் போனாலும் அது வந்து நம்ம மீனவர்கள் பிடிச்சி, இப்போ ஒரு போட்டிலே இவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ நிறைய போட்டில் எவ்வளோ எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இவ்வளோ மீன்கள் போனாலுமே அது மறுபடியும் நம்ம கொண்டு வந்தாலுமே அது பாட்டில் போய்கிட்டே தான் இருக்குது. அது என்ன ஒரு காரணம்னா, அந்த கோழிகள் தீவனங்களுக்கு போகிறனால தான் அதிகமான மீன்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ இந்த மீன்களோட அந்த ரத்தங்களை பாருங்கள். இந்த மீன்கள் வந்து அதிக நேரம் இப்படி வச்சுருந்தோம்னா நம்ம பாதிக்கு பாதியோட இடங்கள்லாம் போய் போகிற அளவுக்கு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிற நிதி இருக்குது. அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள இடையோட இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இப்போது நம்ம மீன் அள்ளிக்கிட்டு இருக்க டயத்தில் சரியான வெயில், கடுமையான வெயில், நம்மளால் வேலையோடு பார்க்க முடியல. நம்ம வந்து சமையல் செஞ்சு எப்படினாலும் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் வந்து நம்ம கடலுக்கு நம்மளுக்கு மீனவர்களுக்கு ரொம்ப சுவையான உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த கஞ்சி தான். ஏன்னா வந்து மதிய நேரங்களில் எல்லா டைங்கள்லேயுமே அந்த கஞ்சி சாப்பிட்றது ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம வெயிலுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், சாப்பிட்றதுக்கு தேவையான மீன்களை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். இருந்தாலும் இந்த வேலைகளை நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டும் ஒரு ஆள் சமைச்சிக்கிட்டும் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோக்கெவ்வளோ சீக்கிரம் மீன்களை கொடுக்குமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கும் நல்லது, நம்ம வருமானத்துக்கும் நல்லது. இவர் தான் சங்காயம் தூக்குன ஒரு பார்த்துக்கிறீங்க மாஸ்டர் நிஜோவா? ஏய் வாங்க 10,000 கூட கேப்பல. இப்போ நான் போன போட்டில் மட்டும் வந்தது மட்டும் ஒரு 8,000 கிலோ ஒரு சங்காய மீன் வந்திருக்கும். இந்த மீன்களை வந்து நம்ம இந்த கூடைகள் வந்துருக்கு பாருங்கள், இந்த கூடைகளில் அள்ளித்தான் நம்ம வந்து வத்தையில் இறக்கி நம்ம கரையை கொண்டு போய் நம்ம வியாபாரிகள்கிட்ட கொடுக்கணும். அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பாருங்கள் எப்படி நாங்கள் கொண்டு வந்து இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் அந்த பெரிய பெரிய போட்டுகள்லேருந்து ஒரு சின்ன வத்தையாக இருக்கும், போட்டு வந்து அப்படி மேலேருந்து 2 பேர் தூக்கி கொடுக்க, கீழேருந்து 2 பேர் வாங்கி இறக்கி வைக்க, அதை அடுக்கி கொண்டு போய் கரையை கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். கரையை கொண்டு போய் இந்த பெரிய இந்த மாதிரி போட்டுகளில், பெரிய பெரிய போட்டுகளில் வந்து இந்த சின்ன வத்தையில் வந்து ரொம்ப ஈஸியாக இறக்குற மாதிரி இருக்குது. ஆனால் சில போட்டுகள் வந்து இதை விட பெரிய பெரிய போட்டுகளாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மீன்கள் வந்து அதிகமான வந்துருச்சா, இந்த ரத்தங்களோடு வந்து நம்ம இறக்கும்போது அப்படி கை காலில் அந்த ரத்தங்கள் மேலே பட்டுக்கிட்டு சரியான அறிவினையாக இருக்கும். ஏன்னா வந்து மீனோட ரத்தம் வந்து ரொம்ப அறிவினையாக இருந்துக்கிட்டு நம்ம கை காலெலாம் ரொம்ப பொடிசு பொடிசாக விழுந்துக்கிட்டு அந்த சீக்கிரம்லாம் நடக்கும். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் க்ளவுஸ் போட்டு உடம்புல ட்ரெஸ்ஸு போட்டு இப்படிலாம் இறக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இருக்கிற வெயிலுக்கு எங்களால் அந்த ட்ரெஸ்ஸுகளெல்லாம் போட்டுக்கிட்டு எங்களால் சமாளிக்க முடியல. இப்போ இருக்கிற வெயிலுக்கு அதுக்கு நீங்களே பாருங்கள் அவங்க உடம்பெல்லாம் எப்படி வேர்த்து கொட்டி எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம க்ளவுஸ் இதுகள்லாம் எப்படி நம்ம போட்டுருக்க முடியும்? கஷ்டத்தோட கஷ்டமாக எல்லாத்தையும் பார்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த சங்காயங்களை இறக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள் நம்ம கடல் ரசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கரையை இறக்கிறது இறக்கி வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம ராமசன் மீனவர்கள் இறக்கி வச்சுருக்கிற சங்காய மீன்கள் தான். இந்த துறைமுகம் ஃபுல்லாமே இன்றைக்கி நம்மளுக்கு அந்த அதை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை கடலில் கிடச்சது எல்லாமே அதிக போட்டுகளில் வந்தது. இந்த சங்காய மீன் தான் அதிகமான மீன்கள் வந்திருக்கு. நம்ம விலை மீன்கள், அதாவது நம்ம சமையலுக்குள்ள மீன்கள் வந்து அதிகமாக அதிகபட்சம் வரல. போட்டுகளில் வந்து ஒரு 10 கூட 12 கூட இந்த மாதிரி மீன்கள் தான் வந்திருக்குது. ஏதோ இந்த சங்காயங்களுக்கு வந்து ரேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ ஓடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் நம்ம கடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.